ஆலந்தூரில் உள்ள ஏஜிஎஸ் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 72வது குடியரசு தின விழா நடைபெற்றது. சென்னை ஆலந்தூரில் உள்ள ஏஜிஎஸ் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற 72வது குடியரசு தினத்தை முன்னிட்டு பள்ளித் தலைவர் விஜயரங்கம் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகளை வழங்கி மரியாதை செலுத்தினார். பின்னர் கொரோனா பேரிடர் காலத்தில் பணியாற்றிய துப்புரவு பணியாளர்களை பாராட்டி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் உடன் தாமோதரன், ஜெயக்குமார், வெங்கடேஷ், கோசல ராமன், குணசேகரன், கிருபாகரன், சந்தானம், சதீஷ்குமார், லீலா கிருஷ்ணன் உட்பட பள்ளி ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். சின்ன வேண்டுகோள், ஏன்னா இப்ப இயக்குநர்களும் நம்ம ஆசிரியர்கள் தான் இருக்கிறாங்க, அதனால இந்த கூட்டத்தில் பேசுறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அரசே 40% குறைச்சிட்டாங்க பாடத்தை. இந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் அதுவும் வினா பேங்க்னு ஒன்று இருக்காங்க, அந்த வினா பேங்க் மூலயமா கொஸ்டின்ஸில் வாங்கி இப்போ அது திரும்பி திரும்பி அந்த பசங்களை படிக்க வச்சு இப்போது கொஞ்சம் ரிசல்ட்டை தூக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வரும்னு பார்க்குறோம். ரெண்டாவது இந்த ஸ்ட்ரென்த்து வந்தால் நம்ம இவ்வளோ பெரிய இடம், இப்போ கூட நம்ம இந்த ஆடிட்டியூடெல்லாம் க்ளீனாக நம்ம எல்லாமே மானிட்டர் பண்ணியிருக்கிறோம். பக்கத்தில் சாப்பிட்றதுக்கும் இல்லை ஒரே சப்ஜெக்ட், ஒரு இங்கிலீஷ் ப்ளஸ் டூவில் இருக்கிறாங்க, மூணு செக்ஷன் இருந்துச்சுங்க, மூணு செக்ஷனை தூக்குமே அங்கே போட்டு மூணு டீச்சர்ஸ் இங்கிலீஷ் டீச்சரை போட்டு மைக் போட்டு தரோம், ஸ்பீக்கர் போட்டு மைக் போட்டு நாங்கள் தரோம். நாங்கள் நான் பேசி முடிச்சவங்க கூப்பிட்றேன் கொடுக்குறேன். அதே மாதிரி தமிழ் தமிழ் ஜென்ரல் மூணுக்கு எல்லா கிளாஸுக்குமே, அதே மாதிரி ப்ளஸ் டூ டென்த்து இன்னொரு ஒன் வீக்கில் வந்து நைன்த்தும் ப்ளஸ் ஒன்னும் ஆரம்பிச்சிடுவாங்க. அது மாதிரி ஜென்ரல் சப்ஜெக்ட் நடத்துறதுக்கு அந்த ஆள் பெரியார் நல்லா உதவும். இது மாதிரிலாம் நம்ம பண்ணி டெவலப் பண்ணுறோம். இது ஏன்னா இது மாதிரி பண்ணும்போது இது மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் இப்போ நம்ம கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் இதுக்கே ஒரு 31 லட்சம் ரூபாய் செலவாச்சு அதை கட்டுறதுக்கு. அதனால் நீங்கள் வேறு என்னென்னா உங்களுக்கு சொல்லணும்னா, டென்த்தில் 2 டீச்சர்ஸ் கொஞ்சம் இப்போ ஒப்பீனியன் கொடுக்கணும், ப்ளஸ் 2 2 டீச்சர் ஒப்பீனியன் கொடுத்தா நல்லாயிருக்கும். எப்படி ரிசல்ட் கொடுக்க முடியும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கலந்தாயிடும், இந்த நேரம் இல்லை, கொரோனா பீரியடுனால நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் பெற ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.